சாப்பிட்டுட்டு ஜாப் போகணும். பட் அதையும் தாண்டி இந்த காலையில நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அறிவழகன் சார் சொன்ன மாதிரிதான் இந்த டைமை ஒதுக்கி இந்த மீட்டிங்க்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள செய்தியை நானும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டுமே பேசிட்டு போற விஷயம் இல்ல, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ற மாதிரி நான் சொல்ல தவறிய உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். உங்க அனைவருமே இந்த காலை நேரத்துல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார் நான் பேசுறது கேக்குது சார்? நல்லா கேக்குதுமா? நல்லா கேக்குதுமா? பிபிடி வந்துட்டு இருக்கு, நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லவ் யுவர் செல்ஃப். எல்லாம் கேப்பீங்க, அது என்ன மேம் லவ் யுவர் செல்ஃப்? நம்மளே நம்ம வந்து லவ் பண்ணிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாங்க ஃபீல்டுல பாத்துட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த லவ் யுவர் செல்ஃப். நம்மள நம்ம நேசிக்காம இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை இந்த சமுதாயத்துல மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஆல்ரெடி சொன்னது மாதிரிதான் மென்சல் இல்லு ஹோம, முதியோர் இல்லம், மாற்றுத்திறனாளிகள் இல்லம், இதெல்லாமே வச்சிருக்கோம்னா தங்களை கவனிக்காதவர்கள் தான் இன்னைக்கு வந்து மென்சல் இல்லு ஹோம்ல வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்காங்க. பணம், குடும்பம், தன்னுடைய குழந்தைகளுக்காக, மனைவிக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கோமே தவிர நமக்காக ஓடணும், நமக்காகவும் நேரம் ஒதுக்கணும், நம்மளையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாதவங்க தான் இன்னைக்கு வந்து மென்டலி நிறைய டிஸ்டர்ப் ஆகி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி இல்லங்களை தேடி வராங்க. அது நிதர்சன உண்மை. ஸோ அப்ப நம்ம நம்மளை எப்படி லவ் பண்றது, நமக்கு நம்ம எப்படி கேர் கொடுத்துக்கிறது, அது எவ்வளவு முக்கியம், அதை செய்ய தவறும் பொழுது நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம்ன்ற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ஸ். லவ் யுவர் செல்ஃப். நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம் உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாருமே நம்ம சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எனக்கு என் அம்மாவை பிடிக்கும், என் கணவரை பிடிக்கும், என் குழந்தைய பிடிக்கும், என் ஃப்ரெண்டை பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாருமே நம்ம சொல்லுவோம். பட் யாருமே என்ன எனக்கு பிடிக்கும்னு சொல்லவே மாட்டோம். அப்ப நம்ம எப்பவுமே மத்தவங்களை விருப்ப மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுலயும் மத்தவங்களுக்காக நம்ம ஓடுறதுலயும் தான் ரொம்ப முக்கியத்துவம் தரோமே தவிர, நம்மளை விரும்பி நம்மளுடைய லைஃப முழுமையா வாழ்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னமும் கேள்விக்குறியாதான் இருக்கு. ஸோ 90% மக்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஃபேமிலிக்காகவும் மற்றவர்களுக்காகவுமே நேரத்தையும் சரி தங்களுடைய வாழ்க்கையும் சரி முழுமையா செலவிடுகிறதா நம்மளுடைய ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ தனக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னை நேசித்து கொண்டு போறவங்கன்றது 10% தான் இந்த உலகத்துல இருக்காங்க. ஸோ இன்னையில இருந்து நம்ம எடுத்துக்கூடிய ஒரு உறுதிமொழி என்னன்னா, நான் என்னை நேசிப்பேன், என்னுடைய வாழ்க்கை எனக்கானது, என்ன என்னால மட்டும்தான் நேசிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், நம்மளே நம்மளை நேசிக்கலன்னா நம்மளை யாரு நேசிப்பா? இந்த ஒரு ஃபேக்ட் நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, எப்பவுமே கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அவளையே அவளோட கண்ணத்தையே கிள்ளி அவளுக்கே முத்தம் கொடுத்துக்குவா. ஸோ அது எனக்கு அப்ப ரொம்ப காமெடியா தெரிஞ்சு. பட் இப்போ நான் ஃபீல் பண்றேன், அவ அவளை ரொம்ப லைக் பண்றா, அவள் எப்படி இருக்காளோ அதே அவ அப்படியே அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ அவளை பார்த்து பார்த்து அவள் சிரிச்சுக்குவா, அவளுக்கு நிறைய மேக்கப் போட்டுக்குவா. நான் கூட சொல்லுவேன், என்ன இப்படி பண்ற, மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உனக்கு நீயே முத்தம் கொடுத்துட்டுக்கே, இது வந்து உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப நான் அவளை வந்து திட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு விதமான தன் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல், தன் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுபாவம்ன்றது நமக்கு இப்ப புரியுது. ஸோ இதே மாதிரி தான் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதே மாதிரி நம்மளும் நமக்காக எப்படி கேர் கொடுக்கறது, நம்மளை எப்படி நம்ம விரும்புறது அப்படின்றதுக்காக நான் ஒரு 9 points உங்களுக்கு நான் இதுல போட்டிருக்கேன். ஸோ இது தனித்தனியா நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அக்செப்ட் யுவர் செல்ஃப், நோ யுவர் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் பர்பஸ், பிலீவ் யுவர் செல்ஃப், டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப், ஃபர்கிவ் பாசிட்டிவான,
பாஸ்ட்ல நடந்த பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணிடணும். அவாய்ட் பேட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹேபிட்ஸ், ஸ்பெண்ட் சம் டைம் வித் யூ. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். சார் நெக்ஸ்ட் மாத்துங்க சார். ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நம்மகிட்ட இருக்கா? இதுதான் எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பண்றது இது ஒரு ஒரு மிஸ்டேக் வந்து எல்லாருமே பண்றோம். என்னன்னா, ஹெல்த்தியா நம்மளை வச்சுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றதுல ஏதோ இருக்கோம். காலையில எந்திரிக்கிறோம், கடகடன வேலையெல்லாம் செய்யறோம், ஆஃபீஸ் போறோம், வீட்டை பாத்துக்கிறோம். ஸோ இதையே ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து சரியான லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஸோ ஹெல்த்தியா நம்மளை எப்படி பாத்துக்கிறது? ஹெல்த்தியான்றதுல ரெண்டு விதம் இருக்கு. பிசிக்கலாவும் நம்மளை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும், மென்டலியும் நம்மளை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். நான் நல்லா சாப்பிடுறேன், எனக்கு எந்த வியாதியும் இல்லை, காலையில வாக்கிங் போறேன், பிபி சுகர் எனக்கு எதுவும் கிடையாது மேடம், நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்றதுலாம் எனக்கு நல்லா சிரிக்குது, என்னை நல்லா கவனிச்சுக்கிறேன், இது மட்டும் ஹெல்த்தியான லைஃபா? கண்டிப்பா கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸ் நம்ம பாக்குறோமோ, அதே சேம் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் நம்ம ரொம்ப நல்லாவே பாத்துக்கணும். ஸோ ரெண்டுமே நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரி தான். ஸோ பிசிக்கலை மட்டும் நம்ம பார்த்துட்டு மென்டலி நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகும், மென்டலி நம்ம அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃபே தலைகீழ மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 4 days முன்னாடி எங்களுக்கு மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. இந்த இடத்துல இந்த பேருடைய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்காரு, ஸோ நீங்க அதை போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் போனோம், அவரை ரெஸ்கியூ பண்ணோம், ஹோம்ல கொண்டு வந்து அவரை கிளீன் பண்ணி நீட் பண்ணி அவருக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து அவரை தங்க வச்சிட்டோம். அப்புறம் ஒரு 2 days கழிச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு திருச்சியிலேயே மிகப்பெரிய தொழில் அதிபரா இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு கடந்த 4 வருஷமா இந்த மாதிரி மென்டலி ப்ராப்ளம் ஆகி இந்த மாதிரி அவர் பாதிப்புக்குள்ளாயிருக்காரு அப்படின்ற தகவல் எங்களுக்கு ஒரு 2 days கழிச்சு தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பட் அவர் பார்க்க ரொம்ப, அதாவது உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டா இருக்காரு, நல்லா சாப்பிடுறாரு. மற்ற பயனாளிகளுக்கு நாங்க ஒரு 4 இட்லி வைக்கிறோம் அப்படின்னா இவர் அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு திரும்ப 4 இட்லி கேட்கிறாரு. ஸோ அவர் சாப்பிடுற சாப்பாடு அவருக்கு வந்து செரிச்சிடுது. ஸோ அவருக்கு பிசிக்கலா எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும், அவர் மிகப்பெரிய தொழில் அதிபர்னு நான் சொன்னேன், பெயர் சொல்ல விரும்பல. அவரோட பணம் வந்து அவரை காப்பாத்துச்சா? அவருடைய உறவினர்கள் இன்னைக்கு அவர் கூட இருக்காங்களா? நிச்சயமா யாருமே இல்லை. அவர் யாருக்காக ஓடிட்டு இருந்தாரோ அவங்க யாரும் அவர் கூட இல்லை. அவரோட ஹெல்த் வைஸ் பிசிக்கலா அவர் நல்லா இருக்காரு, பட் மென்டலி அவர் கவனிக்க தவறியதுனால இன்னைக்கு ஒரு அனாதை ஆசிரமத்துல கொண்டு வந்து தங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஸோ இதுல இருந்து நம்ம ரொம்ப நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நம்மளோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப 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 நமக்கு முக்கியம். நிறைய ஒர்க்கிங் விமன்ஸ் பாக்குறோம், மென்ஸ் பாக்குறோம், காலையில எந்திரிச்சாலும் எஸ்பெஷலி விமன்ஸ் பண்ற ஒரு மிஸ்டேக், காலையில எந்திரிப்போம், எல்லா வேலையும் செய்வோம், சீக்கிரம் டைமுக்கு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுவோம், கணவருக்கு டிஃபன் கொடுப்போம், நம்ம டைமுக்கு வேலைக்கு போகணுன்றதோட மட்டும்தான் குறிக்கோளா இருக்குமே தவிர, நம்ம கரெக்ட் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோமான்னு பார்த்தா அது கேள்விக்குறிதான். இன்க்ளூடிங் மீ, நானும் அப்படிதான் இருந்தேன். பட் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நம்ம மத்தவங்களுக்கு வந்து காந்தியடிகள் சொன்னது மாதிரிதான், மத்தவங்களுக்கு நம்ம சொல்ல போறதுக்கு முன்னாடி முதல் நீ யோகியமானு பாரு அப்படின்ற மாதிரி. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 2 months எந்த வேலை எப்படி இருந்தாலுமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதே இல்லை. ஸோ காலை உணவு ராஜ உணவு மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இனிமே நம்ம ஒர்க்குக்கு போறதா இருக்கட்டும், காலையில எவ்வளவு முக்கியமான வேலையா இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய மனநலம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்மளோட அந்த ஹெல்த்தியான ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுலயும் சரி, உடல் பயிற்சிகள் செய்யறதுலயும் சரி, நம்ம முழு கவனம் செலுத்தணும். ஜங்க் ஃபுட்ஸை தயவு செஞ்சு நம்ம அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ்ல நிறைய மைதா கலந்திருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ் கலந்திருக்காங்க, டேஸ்டுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க, கலரிங் ஆட் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஸ்மைல் பண்ணோம். இந்த ஸ்கிரீன்ல ஹெல்தி ஃபுட்டுக்கு வந்து ராங் இருக்கு, ஜங்க் ஃபுட்டுக்கு டிக் இருக்கு. அது வந்து எடிட்டிங்ல ஏதோ ப்ராப்ளம் நான் பண்ணும்பொழுது மிஸ்டேக் ஆயிருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ தயவு செஞ்சு டெய்லிக்கும் நல்ல கீரை வகைகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கீரையுமே பாத்தீங்க அப்படின்னா மருந்தா தான் இருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்துமே மருந்தா இருக்கு. ஸோ நம்ம வீடுகள்லயே முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள் கீரைகள் தாராளமா போடலாம். அதுக்கான வசதிகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு, மாடி தோட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே பண்ணுங்க.
கிடைக்கிற இயற்கை உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த லவ்வை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஸோ ஃபோன் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஃபோன் அத்தனையும் நான் வந்து எப்பவுமே தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஃபோன்ல நிறைய கடல் மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு, அதே சேம் டைம் கெட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எதை பார்க்குறோம், நம்ம எதை அதுல இருந்து எடுத்துக்கிறோம், அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ சின்ன சின்ன உடல் பயிற்சிகள் செய்யுங்க, நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய மனநிலையை சரியா எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே நம்ம எப்படி மேனேஜ் பண்றதுன்றது இந்த பயிற்சிகள் மூலியமாக நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இல்லைனாலும் நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தரேன். ஏன்னா எல்லாருமே இப்ப இருக்கிற லைஃப்ல ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கோம், யாருமே வீட்டுல ஃப்ரீயாலாம் இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒர்க் இருக்கு, எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு, எல்லாருக்குமே நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாத்தையும் பேலன்சிங்காக கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அக்செப்ட் யுவர் செல்ஃப், இது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், ஐயோ நான் கருப்பாக இருக்கேன், நான் குள்ளமாக இருக்கேன், நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், இதெல்லாம் இது எதுக்குமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுங்க. அது ஒரு விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க கருப்பா இருக்கிறது நீங்களே உங்களை கலர் அடிச்சுட்டோமா, இல்ல நான் வந்து கருப்பா இருக்கேன்னா அதுக்கு நான் காரணமா? நிச்சயமா இல்லை. ஸோ இது நேச்சர், இது இறைவனுடைய படைப்பு. நம்மளை இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா அதனுடைய நோக்கம் இறைவனுக்கு தெரியும். ஸோ நான் கருப்பா இருக்கேன், நான் குள்ளமா இருக்கேன், எனக்கு முடி ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு முடி சீக்கிரம் நரைச்சு போயிடுச்சு, எனக்கு இந்தந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போறதுன்றது சரியான வழி கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய ஜெயிச்சவங்களை நீங்க எடுத்து பாருங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க, நல்ல ஹைட் வெயிட்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, அவங்களதான் ஜெயிச்சிருக்காங்க நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமா கிடையாது. ஜெயிச்சவங்களுக்கு அவங்களுடைய கலரோ அவங்களுடைய உடல் அமைப்போ தேவையில்லை, அவங்களுடைய திறமை மட்டும்தான் தேவை. ஸோ நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பேரிகார்ட் போட்டுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் நான் ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஜெயிக்கிறதுக்கு தடையே கிடையாது. உங்கள்ட்ட நல்ல முயற்சியும் நல்ல எண்ணங்களும் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. உங்களோட உடல் அமைப்பு இதற்கு தேவையில்லை, இதற்கு நம்ம பொறுப்பே கிடையாது. ஸோ அதனால இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை முழுமையாக, நான் இப்படி தான் தீபா, இந்த மாநிறம் தான், இந்த ஹைட்டு தான், இப்படிதான் இவங்களோட ஃபேஸ் இருக்கும், என்னோட நான் இப்படிதான் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடம் இருப்பதை வைத்து நான் சந்தோஷம் அடைய கத்துக்கணும். அதே மாதிரிதான் நீங்களும், நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப பெட்டர். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நோ யுவர் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் பர்பஸ். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், இல்லை என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், அதை எல்லாத்தையும் நம்ம மூட்டை கட்டி உரமா வச்சுருவோம். எனக்குள்ள என்ன பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னால என்ன பண்ற ஸ்கில் இருக்கு, நான் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன், என்னோட பர்பஸ் என்ன, என்னோட கோல் என்ன, நான் என் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ட்ரெயினர் ஆகணும், இந்த மாதிரி பாதிக்கப்படுற எல்லாருக்கும் நான் ஒரு மருந்தா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எங்கிட்ட அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்கா? எனக்கு பேச தெரியுமா? மத்தவங்க கிட்ட என்னோட கருத்தை கொண்டு போக தெரியுமா? ஸோ அதை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சுதான் எனக்கு ஓகே இந்த ட்ரைனிங் ஃபீல்டு நமக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பர்பஸ் என்ன, இதை மாதிரி பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்மளை மோல் பண்ணி தயார் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கம். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இதுவா இருக்கணும், எனக்கு இந்தந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கு அப்படின்றதுலயே நம்ம ஒரு முழுமை இல்லாம எல்லா இடத்துலையும் காலை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நோக்கி ஓடிட்டு இருந்தோம்னா கடைசியா போய் நிற்கும் பொழுது பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது நம்ம பின்னாடி. ஸோ உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு, உங்ககிட்ட என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவே விட்டுருங்க. உங்களோட பாசிட்டிவ் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதர்களுக்குமே சிறப்பம்சம் உண்டு. நம்மளுடைய உடல் தோற்றங்கள்லாம் வந்து ரெண்டாவது தான். ஸோ இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா என்னால எதையோ ஒன்று சாதிக்க முடியும், இந்த உலகத்துல என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினாலதான் இறைவன் என்னை இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்காரு. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் என்னென்ன விஷயங்களோ அதை எல்லாத்தையும் தெரிவு செஞ்சு நம்ம அதுல ஓடிட்டே இருக்கணும். ஒரு குரு இருக்காரு,
அவருடைய சிஷியன் ஆத்துல போய் அவன்கிட்ட ரெண்டு குடத்துல எடுத்துட்டு ரெண்டு குடத்தை எடுத்துட்டு போய் ஆத்துல தண்ணி கொண்டு வரான். அதுல ஒரே ஒரு குடம் என்ன வளகுது தோல் பட்டையில ஒரு குடத்தை வச்சிருக்காரு. இது ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடது தோல் பட்டையில ஒரு குடத்தை வச்சிருக்காரு. சோ வலது தோல் பட்டையில இருக்கக்கூடிய குடம் வந்து விரிசல் விட்டுருக்கு, ரொம்ப பழைய குடம். இவர் டெய்லிக்கும் தண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது அந்த வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குடத்துல இருந்து நிறைய தண்ணி லீக் ஆயிட்டே வருது. கடைசியா வந்து குரு கிட்ட போகும்பொழுது இந்த இடது பக்கத்துல இருக்கக்கூடிய புது குடத்துல ஃபுல்லா தண்ணி இருக்கு, வலது பக்கத்துல இருக்கக்கூடிய குடத்துல ரொம்ப எல்லாம் கசிஞ்சு கீழே ஊத்தி ஒரு கால் குடம் தான் இருக்கு. ஸோ டெய்லி இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த இடது பக்கத்துல இருக்கிற புது குடம் பழைய குடத்தை பார்த்து சிரிக்குது. வேற நான் டெய்லிக்கும் என்கிட்ட ஆத்துல இருந்து எடுக்கக்கூடிய அத்தனை தண்ணியும் கொண்டு போய் நான் குருவின் இடத்துல சேர்க்கறதுக்கு நான் என்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி நீ இல்லை, நீ ரொம்ப ஓட்ட பழசு, நீ கொண்டு போறதுக்குள்ளேயே உன்கிட்ட இருக்கிற பாதி தண்ணி கீழே ஊத்திடுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுது. உடனே இந்த வலது பக்கத்துல இருக்கிற அந்த குடத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த சிஷ்யன்கிட்ட கேக்குது, நீ என்னைய தூக்கி போட்டுரு, நீ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வருஷமா என்ன இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன், பட் ஆனா இந்த புது குடத்துலயாவது ஃபுல்லா தண்ணியை கொண்டு போய் வைக்க முடியுது, ஆனா என்னால முடியல, பாதிதான் கொண்டு போறேன். இதனால அந்த குடமும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுது, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஸோ அதனால என்னை தூக்கி போட்டு உடச்சிட்டு நான் என்னை நீ பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் சிரிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பானை கேட்கும்போது அவன் சொல்றான், சிரிச்சுட்டே சொல்றேன் உனக்கு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். அதே மாதிரி அடுத்த நாளும் எடுத்துட்டு போறான். அடுத்த நாள் காலையில அது கேக்குது, நீ தான் நேத்து சொன்ன, நாளை காலையில சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லு, என்னைய தூக்கி போடுற, அதுக்கு என்ன பதில், ஏன் என்னை இன்னும் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போதுதான் சொல்லுது, ஒண்ணு இல்ல அந்த வலது பக்கத்துல பாரு, இடது பக்கத்துலயும் பாரு, நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா 2 வருஷமா உன்ட்டதான் தண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன், உன்னோட தண்ணி எல்லாம் கசிஞ்சு கீழே ஊத்துனதுனால இந்த வலது பக்கத்துல உள்ள செடிகள் எல்லாமும் நல்லா வளர்ந்து அழகான பூக்களை கொடுத்துருக்கு, இடது பக்கத்தை பாரு, அதுல எதுலாவது பூ உன்னால பாக்க முடியுதா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த குடம் சிந்திக்குது, ஐயோ அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஆனா அந்த வலது பக்கத்துலதான் ரொம்ப அழகான பூக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் நீ டெய்லிக்கும் அந்த உடஞ்சி உன் பானையில இருந்து ஊத்துன தண்ணியினால இன்னைக்கு இந்த பக்கம் ஃபுல்லா இவ்வளவு அழகான பூக்கள் பூத்திருக்கு, சோ அதனால நீ எப்படி இருக்கியோ அதை அப்படியே ஏத்துக்கும், அதனால இவ்வளவு எவ்வளவு நன்மை நடந்திருக்கு, நீ எந்த மாதிரி இருந்தாலும் அதனால ஒரு நன்மை உண்டு அப்படின்னு தெரிஞ்சா மத்தவங்களோட உன்னை கம்பேர் பண்ணி நீ கஷ்டப்பட தேவையில்லை, நீ ஊத்திட்டு வந்த தண்ணியினால மட்டும்தான் நான் டெய்லி பூக்களை பறிச்சு நான் குருவுக்கு கொடுத்து அவரே நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன், சோ இதை நினைச்சு நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்ற. சோ நம்மளும் அப்படிதான், என்கிட்ட அது இல்லை இது இல்லை இப்படி இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேதான் நம்மள வந்து எப்பவுமே நம்மளே மட்டம் தட்டி தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போய்க்கிறோமே தவிர, நான் இப்படி இருக்கிறதுனாலையும் சிலருக்கு பயன்படுகிறேன் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்து டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இது எல்லாருக்குமே காமனா இருக்கும். அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க நினைச்ச மாதிரி வீடு வாங்கிட்டாங்க, அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலும் அவங்களுக்கு மட்டும் சக்சஸ் ஆயிடுது, எனக்கு மட்டும் அந்த மாதிரி எப்பவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு லக்கே இல்லை. ஒரு சிலர் அது வேற ஒண்ணு சொல்லிக்கிறோம், எனக்கு லக்கே இல்லை. லக் இருக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை, நல்ல எண்ணமும் சிந்தனையும் முயற்சியும் இருந்தா மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் பத்தி நம்ம பேசவே மாட்டோம். சோ எதுக்காக நம்ம வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு, ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் தான். சோ அவங்களோட நம்மளை எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய இது அந்த மாதிரின்னா நான் எப்படி, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் நம்மளுடைய பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய பர்பஸ் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு அறிவழகன் சார் சிறந்த பேச்சாளர்னா அவர் சிறந்த பேச்சாளர், அவர் வந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறவுகளா இருப்பாரு, மற்றவங்களுடைய மனதை கவலையில இருக்கக்கூடியவங்க தெளிவு இல்லாதவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு அவர் இருக்காருன்னா அது அவருடைய பாதை. இதே மாதிரிதான் ஆதிசர், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த யோசிச்சுட்டு நீங்க பாத்துருப்பீங்க. இன்னைக்கு இதுக்காகலாம் அவங்க வந்து நம்மள்ட்ட எந்த பீஸும் வாங்குறது இல்ல, யார் தருவா காலையில விடிய காத்தால உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி, அதுக்காக ஒரு மெனக்கெட்டு, அதுக்காக ஒரு பிரவுச்சர் போட்டு ஒரு ட்ரைனரை கூப்பிட்டு இன்னைக்கு நமக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஆத்மா
சோ இவரால நாலு பேர் பயனடைகிறாங்கன்னா இவர் இந்த மாதிரி ஒரு லைன் அவங்க ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு பாதை இருக்கு. இப்ப நான் சொல்லணும் அப்படின்னா என் மூலயமா இந்த மாதிரி முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் பாதுகாக்கப்படணும், அதுக்கு நான் ஒரு கருவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன இறைவன் படைச்சிருக்காரு. சோ எல்லாருக்குமே ஒவ்வொரு வழியுங்க. உங்க வழியில நான் வர முடியாது, உங்களோட பேருக்கு நான் கம்பேர் பண்ணணும். உங்களுடைய நோக்கம் செயல்பாடு, உங்களை படைத்தத நோக்கம் வேறு, என்ன படைச்ச நோக்கம் வேறு. சோ நம்ம எதுக்கு மத்தவங்களோட ஒப்பிடணும்? ஒவ்வொன்றுத்துலயும் நம்ம கம்பாரிசன், ஐயோ அவங்களுக்கு எல்லாம் நடந்துருது எனக்கு எதுவும் நடக்கல, நான் எல்லாம் முயற்சி பண்றேன், அதெல்லாம் நம்ம பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய பாதை வேறு, அவங்களுடைய பாதை வேறு. உங்களோட நோக்கம் பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை நோக்கி மட்டும் ஓடுங்க. நம்ம சும்மா உட்கார்ந்தாதான் தப்பு. விஜய் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, ஆறு ஓடிட்டு இருக்கும்பொழுது கல்லை தூக்கி தூக்கி போடுவாங்களாம், அது தேங்கி நின்னாதான் அதுல குழப்பம் உண்டாகும், தெளிவு இல்லாம போகும். ஆறு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீ பாட்டு கல்ல தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தா அது தெளிந்த தனியா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் நம்மளுடைய பாதையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். மத்தவங்களை பார்த்து பார்த்து நம்மளே நமக்கு ஒரு தடையே போட்டுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில உள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நம்மளால காணவே முடியாது. குறைகளையும் மத்தவங்களையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள மகிழ்ச்சியை நம்ம என்னைக்குமே காண முடியாது. சோ நம்ம நம்மளுடைய பாதையில மட்டுமே ஓடுவோம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நம்ம நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிறோமா? டவுட்டு தாங்க. எப்படி மேடம் என்னை நானே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறது? அது எல்லாருமே நம்ம வந்து செய்யறதுக்கு தவற ஒரு விஷயம்தான். நம்மளும் முதல் அப்ரிஷியேட் பண்ணுவோம். இன்னைக்கு அது எப்படி பண்ணலாம்? இப்ப காலையில நம்ம காலையில இருந்து எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் எல்லா வேலையும் பாக்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம். ஒரு எவால்வேஷன் பண்ணி பாருங்களேன், இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன நான் பண்ணேன், இதை எதெல்லாம் நான் பெஸ்டா பண்ணேன். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஓ பரவாயில்லையே, நம்ம இதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்கோமே, நம்மளால இது முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்மளால என்ன பண்ண பாருங்களேன், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது, சே நம்ம இன்னைக்கு இப்படி பண்ணிட்டோமே, இதை இப்படி பண்ணிருக்கலாமோ, ஐயோ மாத்தி பண்ணிட்டேனே, இதனால என்ன தப்பா எடுத்துட்டு இருப்பாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எது தவறா என்ன பண்ணிடுவோமோ, என்ன நெகட்டிவோ, அதை பத்தி தான் நம்ம நிறைய சிந்திக்கிறோம். ஸோ அதனாலயே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம போயிடுது, நம்மளை நம்ம அப்ரிஷியேட் பண்றதே இல்லை. ஸோ நீங்க எப்பவுமே இன்னைக்கு ஃபுல்ல முடிந்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சரியா செய்ய தான் நினைப்போம். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு தெரியாம இருந்திருக்கும், நம்மளுடைய கவனக்குறைவா இருந்திருக்கும். ஸோ அதனால அங்க நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக் நம்ம எப்படி பண்ணணும், அதை நம்ம எவால்வேட் பண்ணி பாக்குறது நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்த தடவை இதை நம்ம சரி செஞ்சுக்குவோம். பட் காலையிலேருந்து நான் இவ்வளவு வேலை இவ்வளவு கரெக்டா இவ்வளவு பர்ஃபெக்டா இவ்வளவு ஷெடியூல் போட்டு நான் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே ஆச்சரியப்படுறதும் நம்மளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதும் இனிமே டெய்லி நம்ம பண்ணணும். நமக்கு ஒரு பூஸ்ட் அப் கொடுக்கும் அது. ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தான் ஊருக்கு உலகத்துக்கு. அது உண்மைதாங்க. அதாவது கீப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுத்தனாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது முன்னாடி உள்ள எல்லா விஷயங்களையுமே நம்ம கடைபிடிப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளை வந்து மேக்சிமம் நம்மளை நம்ம ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ நம்மளை விட்டுட்டு நீங்க இந்த நம்ம கூட இருக்கவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க, இவங்களை மட்டும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது ஒரு காலமும் முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும். ஸோ நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க, ஒருத்தவங்க அதை நல்லதா எடுத்துப்பாங்க, மற்றவங்க அதையே உங்களை குறை சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தை நீங்க என்னைக்குமே திருப்திப்படுத்த, நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, உலகத்தை திருப்திப்படுத்த நினைப்பது முடியாத ஒரு விஷயம். ஸோ நம்மளை நம்ம உண்மையா ஹாப்பியா சந்தோஷமா நம்மளை வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்மளால ஹாப்பியா வச்சுக்க முடியும். ஸோ நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ அப்ப மற்றவங்களையும் நம்மளால கண்டிப்பா ஹாப்பியா வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். அவாய்ட் பேட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹேபிட்ஸ். ஸோ இது என்ன, நிறைய பேருக்கு நமக்கே தெரியும், இந்த ரிலேஷன்ஷிப்னால இந்த ஒரு பழக்க வழக்கத்தினால நமக்கு பிரச்சனைன்றது தெரியும். ஸோ நம்மளே நம்மளை வந்து ஒரு சுய பரிசோதனை செஞ்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனால
நமக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை, தீமைதான் அப்படின்னு தெரிஞ்சுமே சிலருக்கு வந்து நோ சொல்றதுக்கு நம்ம யோசிப்போம். அது ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, சில பழக்க வழக்கங்களும் அப்படி இருக்கும். நம்ம வந்து தேவையில்லாத நேரத்துல நம்மளுடைய கெத்தை காட்டணுன்றதுனால கூட சில நேரம் கோவப்படுவோம். ஆனா அது தப்புன்றத நமக்கும் தெரியும். கோவப்படுறதுனாலையும் நமக்கு கீழ் உள்ள பணியாளர்கள்கிட்ட நம்மளுடைய அந்த எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் தான் வந்து இதுல ஹையர் பொசிஷன்ல இருக்கேன், ஸோ நான் சொல்றதையும் நான் எப்படி நடந்துகிட்டாலும் அதுக்கு கீழே வேலை செய்யறவங்க அக்செப்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நிறைய பேர்ட்ட நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால நம்மளுடைய மரியாதை உயருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நீங்க இருக்கிறப்ப உங்கள்ட்ட நடிப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பணத்துக்காகவோ வந்துட்டு உங்கள்ட்ட சம்பளம் வாங்கணுன்றதுக்காக தான் நடிப்பான், உண்மையா உங்களுக்கு என்னைக்கும் இருக்கவே மாட்டான். ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம், இது ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் குறிப்பா ஆண்கள் சிலர் பாத்தீங்கன்னா தம் அடிக்க நல்லா சம்பாதிப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, பட் தண்ணி அடிக்கிறது புகைப்பிடிக்கிறது இந்த மாதிரி குணங்கள் வந்து இருக்கிறதுனால நிறைய ஃபேமிலியில டிவோர்ஸ் பார்த்துருக்கோம் நாங்க. அதுக்கு மெயின் காரணம்னா வீட்டுக்கார் ரொம்ப நல்லவருங்க, நல்லா பாத்துக்குவாரு, கேட்கறது எல்லாம் வாங்கி தருவாரு, எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நைட்ல தண்ணி போட்டு வந்தாருன்னா எங்கள்ட்ட ரொம்ப சண்டை போடுறது, அடிக்கிறது, குழந்தைங்களுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பண்றதுனால என்னால அவரு கூட வாழ முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சு போறவங்கள நாங்க பாத்துருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு சில கேரக்டர்னால நம்மளோட டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ நம்ம தயவு செஞ்சு நம்ம இந்த நேரத்துல நம்மளோட சுய பரிசோதனை செய்யணும். நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன், நான் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணாம, அதுக்காக எல்லா இடத்துலயும் அன்பா இருந்தா இந்த காலத்துல ஒரு வேளையும் நடக்காது, அதுவும் உண்மைதான். பட் எப்படி நடந்துக்கணும், நம்ம எந்த இடத்துல அந்த நவரசம்னு சொல்லுவாங்க, கோபம், சிரிப்பு, அழுகை, ஆச்சரியம், இந்த மாதிரி நவரசங்களையும் நம்ம வந்து கரெக்டான இடத்துல அதை பயன்படுத்தணும். அதை மாத்தி பயன்படுத்தினா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்டலி இவங்க ஏதோ பாதிப்புல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அவாய்ட் பேட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹேபிட்ஸ். ஸோ இன்னைக்கு பாருங்க, நீங்க நைட்டு உட்காந்து யோசிங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத நண்பர்களோட, தேவையில்லாத நபர்களோட ஏதாவது பழக்க வழக்கம் வச்சிருக்கோமா? ஸோ அவங்களால அதை நம்ம இவங்க சொன்ன மாதிரி உன் நண்பன் யார் என்று சொல், நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம கூட வச்சிருக்கவங்க எப்படியோ, ஸோ அவங்கள வச்சுதான் நம்மள எடை போடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஸ்லைட் சார். ஸ்பெண்ட் சம் டைம் வித் யூ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கனெக்ட் வித் யுவர் இன்னர் செல்ஃப், நம்மளுடைய உள் உணர்வுகள், நம்மளுடைய ஆள் மனதுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யறோமா, நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்குறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, தீபா நான் காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சு 1 hour வந்து என்னோட டைம் தான், அந்த டைம்ல என் குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, என்னுடைய கணவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அந்த டைம் ஒன்லி ஃபார் மீ, நான் எனக்கு பிடிச்ச மியூசிக் கேட்பேன், புத்தகம் படிப்பேன், பாட்டு பாடுவேன், டான்ஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப அதை கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்காங்களே, உண்மையிலேயே நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே நம்ம யோசிச்சு பாருங்களேன், காலையிலேருந்து அடுத்த நாள் இந்த 24 hours நம்ம ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், ஓடிட்டே இருக்கோம், வேலைக்காக ஓடுறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து டயர்டாயிரும், ரெஸ்ட் எடுக்கும், எல்லாமே பண்றோம். பட் நமக்கான ஒரு நேரம் ஒதுக்குறோமா அப்படின்னாக்கா நம்ம பண்றதே கிடையாது. பட் நம்ம நமக்கான நேரத்தை ஒதுக்கணும், அது நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஒர்க்குக்கு போறேன், காலையில போறேன், ஈவினிங் வரேன், பட் நமக்கும் அந்த எனக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, என் குழந்தையோட என் பையன் கூட ஜஸ்ட் 5 minutes நான் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணி சிரிச்சு அவனையும் சிரிக்க வச்சு நானும் சிரிச்சா என்னோட ஸ்ட்ரெஸ் குறையும்ன்றத நான் முழுமையா நம்புறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், எந்த பக்கம் போனா உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும், எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. அது டான்ஸா இருக்கலாம், மெடிடேஷன், யோகா, நீங்க விளையாடுறதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நம்ம பிடிச்சவங்களோட பேசுறது, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீங்க அதை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கான நேரத்தை ஒதுக்கும் போது நம்ம யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மள நம்ம விரும்புறதுக்கும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமே நம்ம சில மணி நேரங்களே நமக்காகவும் ஒதுக்கணும்.
நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபேமிலிக்காக நேரத்தை ஒதுக்குங்க, ஸ்பெண்ட் வேல்யூபிள் டைம், அதாவது ரொம்ப அதாவது குவான்டிட்டி டைம் வேண்டாம் குவாலிட்டி டைம் ஒதுக்குங்க அப்படிம்பாங்க. அது நிஜம்தான், நம்ம ஃபேமிலி கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இருக்கிற நேரத்தை அவங்களோட ரொம்ப குவாலிட்டியா நம்ம ஸ்பெண்ட் பண்றோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளை லவ் பண்றதுக்காகவும் ஸ்பெண்ட் சம் டைம் வித் அஸ், நம்மளோட நம்ம சில மணி நேரங்களை செலவு செய்யும் பொழுது நம்மளை முழுமையா நம்மளுடைய வாழ்க்கையை உணர முடியும். ஸோ இதை நம்ம எல்லாருமே செய்வோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். If the world wants to love you, you must first love yourself. எல்லாரும் நினைப்போம் என்னை எல்லாரும் விரும்பணும், என்னை எல்லாரும் பிடிச்சிருக்கணும், என்னை வந்து யாருமே ஐயோ இவன் மோசமானவங்க, இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது, அந்த மாதிரி என்னை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது, நான் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே நடக்கணும்னா ஒரே ஒரு தாரக மந்திரம், யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம விரும்புறோம், நம்ம மேல நம்ம கேர் கொடுக்குறோம், நம்மளுக்கு நம்ம மேல அக்கறை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த உலகம் கண்டிப்பா நம்மளை விரும்பும். இதோடைய மாறல் இதுதான், உலகம் நம்மளை விரும்பணும் அப்படின்னா முதல்ல நம்ம நம்மளை விரும்ப கத்துக்குவோம். இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான், இந்த லைஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதற்கு எந்த காசு பணமும் கொடுக்க முடியாது, இதற்கு விலை மதிப்பே கிடையாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப். ஸோ அடுத்த ஜென்மம் அடுத்த 7 தலைமுறை இதெல்லாம் சொல்றாங்க, பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம யாருக்குமே தெரியாது, பட் இப்போ இருக்கிற இந்த ஒரு நிமிஷம் நிதர்சனம் இது உண்மை. ஸோ இருக்கிற லைஃப்பை நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா வாழணும், நமக்கான நேரத்தையும் நமக்கான அன்பையும் நம்மளே முதல்ல செலுத்த பழகுவோம். ஒரு இதை ஏற்கனவே நான் நிறைய பேர் இந்த இதை சொல்லியிருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல போயிட்டு இருக்கான், அவன் கூட ஒரு கழுதை மட்டும் இருக்கு, அவன் கூட யாருமே கிடையாது. போயிட்டு இருக்கும் பொழுது ரோட்ல ஒரு கல்லை பார்க்குறான், உடனே அந்த கல்லை ரொம்ப மின்றதை பார்த்துட்டு அந்த கல்லை எடுத்து வா சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை ஒரு கயிற்றுல கட்டி, அவனுக்கு தான் யாருமே இல்லையா, அவன் கூட இருக்கிறது அந்த கழுதை மட்டும்தான். அந்த கழுதையோட கழுத்துல அதை போட்டான், போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வைர வியாபாரி அந்த பக்கம் வராரு, வந்துட்டு இப்ப ஐயா இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை என்கிட்ட கொடுத்துடுறியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு அவன் சொல்றான், அதுக்கு என்னங்க ஐயா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். உடனே வந்து எதுக்கு சொல்றான், ஐயா நீங்க 1 ரூபாய் மட்டும் எனக்கு கொடுங்க, கொடுத்துட்டு இந்த கல்லை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அதுக்கு அந்த வைர வியாபாரி சொல்றான், நம்ம எல்லாருக்குமே உள்ள பழக்கம் தானே, கேட்ட உடனே நம்ம எதை கொடுத்துருக்கோம், அதுல எதையாவது பார்கெயின் பண்ணி குறைச்சா அப்பாடா குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். சோ அவனும் அதே தான் பண்ணான், 1 ரூபாலாம் தர முடியாது, 50 பைசா தரேன், அதை எடுத்துட்டு எனக்கு அந்த கல்லை கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பிச்சைக்காரன் சொல்றான், அட போங்க ஐயா, அந்த 50 பைசாவுக்காக அந்த கல்லை கொடுக்கறதுக்கு அதுக்கு என்னோட கழுதையோட கழுத்துல இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடந்து அவன் போயிடுறான். போகும்பொழுது 2வது ஒரு வைர வியாபாரி அதே ரோட்ல வராரு, வந்துட்டு அந்த கல்லை பாக்குறாரு. இந்த கல்லு என்னன்றது அவருக்கு தெரியும், இது ஒரு வைரம் அப்படின்றது அவருக்கு தெரியும். உடனே வந்து அந்த பையன்கிட்ட வந்து, தம்பி நான் உனக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்றேன், எனக்கு அந்த கல்லு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இந்த பைத்தியக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவனுக்கு வைரம் அதோட ரேட் எல்லாம் அதெல்லாம் எதுவும் தெரியாது, அவனை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபான்றது மிகப்பெரிய தொகை. உடனே 1000 ரூபாய் சரிங்க, அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பணத்தை கொடுங்க நாங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பொருளை அவன் கையில கொடுத்துடுறான். கொடுத்த உடனே அந்த முதல் வைர வியாபாரி வந்து கேக்குறான், அட முட்டாளே உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா, அதோட வேல்யூ தெரியுமா, அது வந்து வைரக்கல்லு கோடி கோடியா போகும், அதை போய் வெறும் 10 ரூபாய்க்கு இது 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப புலம்பி அவனை வந்து திட்டுறான். உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரன் சொன்னான், நான் முட்டாள் கிடையாது, நீதான் முட்டாள், ஏன்னா எனக்கு அதோட வேல்யூவே தெரியாது, எனக்கு 1000 ரூபாய், நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு ஒரு 1000 ரூபான்றது மிகப்பெரிய தொகை, ஸோ அதனால நான் அதை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறேன், ஆனா உனக்கு இதோட வேல்யூ எல்லாமே தெரியும், இது 1 கோடி ரூபாய் பொருமானம் உள்ளதுன்னு தெரிஞ்சும் கூட உன்னுடைய கீழ்த்தரமான புத்தியினால நீ அதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃபோட வேல்யூ சில நேரம் நம்ம தெரியாம மிஸ் பண்ணிடுறோம், சில நேரம் தெரிஞ்சிருந்தும் சின்ன சின்ன
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாபிட், சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், சின்ன சின்ன கெட்ட எண்ணங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால நம்மளுடைய லைஃப நம்மளால முழுசா வாழ முடியல, நம்மளுடைய லைஃபோட அருமை நமக்கு தெரியல. சோ இன்னையில இருந்து நம்ம ஒரு முடிவெடுப்போம். இந்த லைஃப் ரொம்ப, நம்ம இந்த பிரபஞ்சத்துல பிறந்திருக்கோம், நமக்கு எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியல, பட் இருக்கிற வரைக்கும் இந்த லைஃப ரொம்ப முழுமையா நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில வாழணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுத்துக்கணும்னு சொல்லி, இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த யோசி டீம் அவர்களுக்கும் அறிவழகன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.